நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் லேட்டாக போடுற வீடியோ அப்படின்னே கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நேற்றே எல்லாரும் பேசி ட்விட்டர் லெவலில் ட்ரெண்ட் ஆகி எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன அப்படின்னா, நேற்று டாஸ் போடுறப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தோனி அவங்கள்ட்ட வந்து நம்ம டேனி அவங்க கேட்டாங்க, இது மாதிரி கடைசி மேட்ச் ஃபார் எல்லோ ஜெர்சியில் இது தானா அப்படின்னு கேட்டதுக்கு டெஃபினெட்லி நாட் அப்படின்ட்டாரு. ஸோ அதிலேயே வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து விளையாடுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஹர்ஷா போகலே அவர்கிட்ட வந்து கேட்டார், இது மாதிரி எல்லாரும் உங்கள்கிட்ட ஜெர்சி வாங்குறாங்க, சைன் வாங்கிக்கிறாங்க, ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப தான் வந்து பயந்துட்டாங்க அப்படின்னதுக்கு தோனி என்ன சொன்னாங்க அப்படின்னா, எஸ் நான் வந்து லைக் ஓடிஐ ஃபார்மேட்லேருந்து அண்ட் T20 ஃபார்மேட்லேருந்தெல்லாம் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சல, மேபி அதனால வந்து வாங்குறாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு வந்து அவர் சொன்னார். ஸோ டெஃபினெட்லி நாட் தானே அப்படின்றதுக்கு, எஸ் டெஃபினெட்லி நாட் தான். அண்டு நெக்ஸ்ட் சீசன் நீங்கள் விளையாடுவீங்கல்ல அப்படின்னு கேட்டதுக்கு, ஆப்வியஸ்லி எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்குது நெக்ஸ்ட் சீசனுக்கு. ஸோ ஆப்வியஸாக வந்து நான் வந்து விளையாடுவேன், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். அண்ட் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, லாக்டவுன் வந்து ஃபுல்லி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும், ஸோ சீசன் வந்து சீக்கிரமாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். ஓகே, நெக்ஸ்ட் சீசனுக்கு ஏன் தோனி வேணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நம்ம இதில் விவாதிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் சீசன் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு தோனி விளையாண்டாலும் சிஎஸ்கே ஃபேன் சந்தோஷப்படுவாங்க தான். பட் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் சீசன் தான் மேக்ஸிமம் கடைசி சீசனாக இருக்கும். அதற்கப்புறம் தோனி வந்து சிஎஸ்கே டீமுக்கு வருவார், மேபி கோச் இல்லை லைக் அது மாதிரி கூட வந்து வரலாம். பட் பிளேயராக அடுத்த சீசன் தான் கடைசி சீசனாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. மேபி நெக்ஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெய்னா கேப்டன்சி பண்ண விட்டுட்டு தோனி வந்து அதை கண்காணிக்கலாம். ஸோ கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறையா கற்றுக் கொடுக்கலாம் ரெய்னாவுக்கு. ஈவன் போன வருஷம் ரெய்னா சில மேட்சஸ் வந்து கேப்டன்சி பண்ணார் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ரெய்னா அவங்க சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, இன்னும் அடுத்த வருஷம் வந்து எனக்கு கேப்டன்சி பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும், கண்டிப்பாக நான் இன்னமும் லேர்ன் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து அவர் வந்து கிடையாது ரெய்னா. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இது இல்லை, பட் அடுத்த வருஷம் அவர் வந்துருவார் மேக்ஸிமம். ஸோ வந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்வியஸாக வந்து என்ன அப்படின்னா நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அவர் வந்து சப்போஸ் வந்து கேப்டன்சி பண்ண விட்டுட்டு வேறு யாராவது விக்கெட் கீப்பர் கண்டிப்பாக எடுப்பாங்க. இப்போ ஒரு ஜெகதீஷன் விக்கெட் கீப்பராக இருக்கார், சாம் பில்லிங்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தார், அவர் இப்போ இல்லை. ஸோ அது மாதிரி இந்த வாட்டி யாராவது விக்கெட் கீப்பர்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்கள விக்கெட் கீப்பிங் பண்ண விட்டுட்டு இவர் அஸ் அ ஃபீல்டராக டீமில் இருந்து நிறையா விஷயங்களை வந்து பார்ப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக தோனி என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரெண்டு மூணு சீசன் கூட அஸ் அ பிளேயராக அஸ் அ கேப்டனாக விளையாடணும், அதுதான் என்னோட ஆசை அஸ் அ தோனி ஃபேனாக அஸ் அ சிஎஸ்கே ஃபேனாக. ஸோ பட் அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு வந்து தெரியல. பட் ஆனால் அவர் போஸ்ட் மேட்சில் சொன்ன மாதிரி தான், நாங்கள் ஒரு கோர் டீம் செட் பண்ணி அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த டீம் கையில் தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தான் சொல்லியிருந்தார். நல்ல யங்ஸ்டர்ஸாக தான் வந்து எடுக்க போகிறாங்க, அவங்க வந்து ஒரு நிலையான ஒரு சிஎஸ்கேவை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அவர் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கேப்டன்சியை ரெய்னாட்டை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அடுத்த சீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்க, April 2021 ஆரம்பிக்க போகிறாங்க. இதற்கு இடையில கண்டிப்பாக ஐபிஎல் மோகம் வந்து இன்னமும் இருக்கும் தான், ஏன்னா ஆக்ஷன் நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் பரபரப்பாகும், அப்படி இப்படின்ட்டு ஒரு 4-5 மாதம் வந்து ஓடிடும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுது அடுத்த சீசன் அப்படின்னு பார்க்கலாம். இன்னமும் இந்த சீசன்லேயே சொச்ச மேட்சஸ் இருக்குது, அதையும் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் தோனி அந்த டெஃபினெட்லி நாட் சொன்னதை பற்றி என்ன கருத்து இது பண்ணுறீங்க? ரெய்னாவை தவிர வேறு யார் கேப்டன்சி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் யூ. போட்டாண்டி போன போட லெப்